ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா டெக் இன்ஃபோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆப் பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து அது கேமரா ஃபோலர்டில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும் ஆனால் அந்த கேமரா ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிற இமேஜஸ் வந்து நமக்கு டேட் டேட்வைஸோ இயர்வைஸ் எதுவுமே வந்து ஸ்பிலிட் ஆகி ஸ்டோர் ஆகாது ஸோ இந்த கேமரா டேட் ஃபோல்டர்ன்ற ஓப்பன் சோர்ஸ் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி சப் ஃபோல்டர்ஸாக அதை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இயர் மந்த் அப்புறம் டேவைஸாக நீங்கள் வந்து ஃபோல்டர்ஸாக கிரியேட் பண்ண முடியும் ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது நம்ம எஃப்ட்ராய்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ நம்ம எஃப்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ எஃப்ராய்டு ஆப்பில் போயிட்டு இப்போ சர்ச்சில் கேமரா டேட் ஃபோல்டர்னு சர்ச் பண்ணுங்கள் ஒரு ஆப் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கேமரா டேட் ஃபோல்டர்ஸ் இது இன்ஸ்டால் கொடுக்கலாம் ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு இன்ஸ்டால் கொடுக்குறேன் ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் கொடுக்கலாம் ஸோ வந்து நமக்கு கேமரா ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணலை ஸோ செலக்ட் பண்ணலாம் ஸோ இங்கே ஆக்ஷன் பக்கத்துலேயே இங்கே வந்து நம்ம பார்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நம்ம செலக்ட் கேமரா ஃபோல்டர்னு கொடுக்கணும் ஸோ செலக்ட் பண்ணலாம் ஸோ டிசிஏஎம்ல போயிட்டு நம்ம கேமரா ஃபோல்டர் சூஸ் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுக்கலாம் ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ ஆக்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம ஷார்ட் கொடுக்கலாம் ஸோ இங்கேருந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஷார்ட் அப்புறம் ரிவர்ட் ஸோ நீங்கள் ஷார்ட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுணாலும் அந்த நார்மல் டேரக்ட்ரியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா ரிவர்ட் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஷார்ட் கொடுக்குற மாதிரி ஸோ செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ ப்ரிஃபரன்ஸஸ்ஸில் போனோன்னா இங்கே நம்ம சப்போர்டர் ஸ்கீம் வந்து எப்படி வேணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இயர் வைஸாக ஸ்ப்ரிட் பண்ணுமா இல்லை டேட் வைஸாக ஸ்ப்ரிட் பண்ணுமா அப்புறம் வைஸாக ஸ்ப்ரிட் பண்ணுமா அப்படின்றத வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சப்போர்டர் ஸ்கீம்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க ஸோ இயர் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இயர் ப்ளஸ் டேட்டில் வந்து மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணுறது அதுக்குள்ள ஃபுல் டேட்டோட ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து மந்த் ப்ளஸ் இயர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பேக்கப் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ நீங்கள் மேக் காப்பீஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேக்கப்பும் இதில் வந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ ஆக்ஷனில் போய்ட்டு நம்ம ஷார்ட் கொடுக்குறேன் ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிட்டுருக்கு ஸோ ஃபைல்ஸ் கலெக்ட் ஆகிட்டு இப்போது வந்து ஃபைல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் இதில் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டைம் அதிகமாகும் ஸோ ஃபைல் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஸ்டார்டிங் ப்ராசஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கேலரியில் போய்ட்டு செக் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ கேலரிக்கு போன உடனே இப்போ பார்க்கலாம் இங்கே வந்து மந்த்வைஸாகவே இப்போ வந்து நமக்கு இமேஜஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சி ஸோ நம்ம ஒரு ஒரு மந்த்துலுமே எடுத்த இமேஜஸ் வந்து தனியாக வந்துருச்சு ஸோ இப்போ நவ நவம்பரில் எடுத்தது வந்து தனியாக போய் ஷோ ஆகுது ஸோ நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் பிடிக்கல அப்படின்னா இங்கே ரிவர்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருங்க ஸோ நீங்கள் ரிவர்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸோ கேமரா ஃபோல்டருக்குள்ளே எல்லா ஃபோட்டோஸுமே திருப்பி போயிடும் ஸோ அதே மாதிரி நீங்கள் பிரிஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் வேறு ஸ்கீமில் வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும் ஸோ இல்லை உங்களுக்கு காப்பி தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக் காப்பீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து உங்களுக்கு காப்பி கிரியேட் ஆயிரும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேறு டிவைஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுவுமே ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேமரா டேட் ஃபோல்டரை ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேமரா ஃபோல்டரில் இருக்க ஃபோல்டர்ஸ் வந்து சார் ஸோ எப்படி வந்து சஃப் ஃபோல்டர்ஸாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி